பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஷேர் எவ்ரிவேர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பூஞ்சை நோய், அதாவது ஆங்கிலத்தில் மியூகாரா மைகாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப பேர் கொரோனாவோட இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் வட இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து பாதிக்கப்படுறதா வந்து நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த நோய் வந்து ஒரு புதிதான நோய் இல்லை அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த காலகட்டத்தில் அதிகமாக பரவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டே வந்திருந்தாலும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்க இந்த மியூகாரா மைகாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுறது ஏற்படுதாங்க. மேலும் இந்த மியூகாரா மைகாசிஸ் வந்து இப்போது சமீபத்தில் கண்டுபிடிச்ச நோயும் இல்லையாம், இது ரொம்ப காலமாகவே இருந்துட்டுருக்க ஒரு நோய் அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு உடலில் ஒரு மனிதருடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து எளிதில் தாக்கக்கூடியதாங்க. அதனால தான் இப்போ கோவிட் பாதிக்கப்பட்ட ரொம்ப பேருக்கு வந்து உடனடியாகவே இந்த கருப்பு பூஞ்சை தொற்று பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து பாதிக்கப்படுறவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஸ்டெராய்டை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரவங்க, அதுக்கப்புறம் உடலில் வேற ஒரு சில டயபெட்டிஸ் போன்ற ஒரு சில நோய்கள் இருந்தது அப்படின்னா அவங்களெல்லாம் எளிதில் பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன தான் வந்து மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக்கிறது தான் வந்து சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த நோய் வந்து நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி இது வந்து புதிதாக கண்டுபிடிச்ச ஒரு நோயும் இல்லை, ஆல்ரெடி வந்து இந்த நோய் இருக்குது. ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்படுற எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவு. ஒரு வருடத்தில் எவ்வளோ பேர் வந்து இந்த நோயால் பாதிக்கப்படுவாங்களோ அவ்வளோ மெம்பர் வந்து இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வாரத்திலே அத்தனை கேசஸ் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடலில் ஆரோக்கியமாக நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அப்படின்றதுதான் மருத்துவ வல்லுநர்கள் குறிப்பிடுற ஒரு சில வேண்டுகோள். மேலும் இந்த கருப்பு பூஞ்சை நோயானது எப்படி வந்து பரவ, இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்தது அப்படின்னா நம்மளுடைய இடது கன்னத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு கருமையான ஒரு நிறம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த நோயுடைய தாக்கம் மூக்கு வழியாக போயிட்டு சைனஸில் இருந்து, அதாவது நாசலில் இருந்து, அது நாளடைவில் கவனிக்காத விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நரம்பு வழியாக போயிட்டு மூளையும் பாதித்து நாளடைவில் கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வட இந்தியாவில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு வருதாங்க. அதனால் தமிழக அரசு இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்படுற ஒவ்வொரு நபரும் இதை வந்து முறையாக மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த நோயை எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நோயையும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது கவனத்தில் ஈர்க்கப்பட வேண்டிய நோய்களுடைய வரிசையில் இந்த கருப்பு பூஞ்சை நோயையும் வந்து மிக விரைவில் தமிழக அரசு இணைக்கிறதா இருக்காங்க. மேலும் இந்த கருப்பு பூஞ்சை நோய் இது மட்டும் தவிர்த்து இன்னும் ஒரு நோயான வெள்ளை பூஞ்சை நோய் அப்படின்றதும் வந்திருக்கு. இந்த வெள்ளை பூஞ்சை நோயின்றது இப்போ தான் தமிழகத்தில் மெல்ல வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோய் வந்து ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம உணவு பழைய உணவாக ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே ஒரு பூஞ்சை வந்து வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆகுமா,
அதுதான் அந்த வெள்ளை பூஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து இது மூலயமாகவும் இந்த வெள்ளை பூஞ்சை அப்படின்ற நோயாளியும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குமா, இது நெகத்து வழியாகவும் பரவுது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. மேலும் இந்த கருப்பு பூஞ்சைக்கு குறிப்பாக ஆல்ரெடியே ஒரு சில மருத்துவம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இதை பரவலாக தமிழகத்தில் தமிழகத்துலேயும் சரி மற்ற மாநிலங்களிலும் சரி இந்த நோய்க்கான மருந்து வந்து அதிகமாக ஸ்டாக் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த நோயுடைய தாக்கம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்றதுனால இதனுடைய மருத்துவ தேவையும் கம்மியாக இருந்திருக்கு. அதனால் நம்ம இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முறையாக நம்ம மருத்துவ வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று அவங்க மூலயமா இந்த மருந்தை வர வச்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயும் இந்த கருப்பு பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் பொதுவாகவே நம்ம வருமுன் காப்போம் அப்படின்றத கையில் எடுத்துகிட்டு கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி கொரோனாவில் பாதிக்கப்படாத இருக்கிறவங்களும் சரி நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுட்டு எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காத அளவுக்கு வாழ வேண்டும் அப்படின்றத நம்ம மனசில் பதிஞ்சிக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேலும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.